Hi friends, Boat Rockers 255 F Pro Plus பத்தி தான் இந்த வீடியோல ரிவ்யூ பண்ண போறேன். சோ இது கிட்டத்தட்ட ஒரு 8 மாசம் ஆயிடுச்சு இந்த Bluetooth neck band வந்து. இத பத்தி இப்ப என்ன ரிவ்யூ அப்படிங்க கேட்டிங்கனா கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் வியூஸ்க்கு மேல போன ஒரு neck band னு சொல்லலாம். சோ இது தேயே பாத்துட்டாங்க அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கிருக்காங்க. அண்ட் நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருக்காங்க. இத வாங்கி பார்க்கலாமே அப்படினு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணது. நான் வாங்கும்போது 1100 ருபீஸ் 1 இயர் வாரண்டி வித் பிராண்ட் போட் ஓகேங்களா. ஸோ இந்த பிராண்டில் இது எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் வந்து சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் பேக்கிங் வெரி வெரி சீப்பான பேக்கிங். ஒரு 550 ரூபா 600 ரூபா நெக் பேண்ட்ஸு அன்பிராண்டடில் லோக்கல் நேமில் ஏதோ ஒரு பிராண்ட் நேமில் வரும். அவர் சின்ன சின்ன பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க கூட கம்பேர் பண்ணும்போது அதே குவாலிட்டியில் 1200 பேக்கிங் பார்த்துக்குங்க. ஸோ இவ்வளோ கேவலமாக போட் இருப்பாங்கன்னு சத்தியமாக நான் எதிர்பார்க்கல. ஸோ ஒரு ஒரு இந்தியா லெவலில் நல்ல ஒரு பெரிய பிராண்டு ஏன் இவ்வளோ சீப்பாக கேவலமாக நடந்துக்கிறாங்கன்னு தெரியல. நான் சொல்கிறது தப்புன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவுசெய்து கடையில் போங்க. கடையில் சின்ன சின்ன பிராண்ட்ஸ்லாம் வந்து நெக் பேண்ட்ஸ் விற்றுட்ருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டிசைன் பேட்டர்ன் அப்படியே இருக்குது. இவங்கள பார்த்து அவங்க காப்பி அடித்தாங்களான்றது முக்கியம் இல்லை. பட் அவங்க அதை காப்பி அடித்ததுக்கப்புறமும் அதே குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுன்றது ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசைன். ஸோ கலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கலர் எனக்கு பர்டிகுலராக பிடிச்சிருந்தது அதனால் வாங்கினேன். இந்த மேலே ஃப்ளெக்சிபிளாக அந்த பேண்ட் வருது இல்லையா, ஸோ இதுவும் ரொம்ப சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் பேட்டரியோட பீஸ் வருது இல்லையா, ஸோ இது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஒன்றும் பெரிய வெயிட்லாம் இல்லை, கழுத்தில் மாட்டிருக்கிறதே தெரியல. இவங்க பேக்கிங்கில் பண்ண அந்த கஞ்சத்தனத்தில் தயவுசெய்து பேட்டரியில் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ரொம்ப சூப்பரான விஷயம். 40 hours பேட்டரி பேக்கப். ஆனால் அந்த கண்டினியூஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பேஸில் ஓகேங்களா. ஸோ பேஸ் வந்து ரொம்பவே ஆவரேஜாக தான் இருக்குது. ஒரு 1200 நம்ம இந்த மாதிரி ஒரு பிராண்ட்லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கும்போது பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அகெயின் அந்த அதே ஒரு 600 ரூபா 700 ரூபா நான் பிராண்டட் நெக் பேண்ட்ஸில் வர பேஸ் அளவுக்கு தான் ஆவரேஜாக இருக்குது. பட் பேட்டரி பேக்கப் சூப்பராக இருக்குது. ஸோ அந்த கஞ்சத்தனத்தை பேட்டரி பேக்கப்பில் காட்டல. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா சி டைப் போர்ட்டோட இருக்குது. ஸோ மெயின் ரீசன், ஸோ இந்த சி டைப் முன்னாடிலாம் வந்து சிலதில் வந்து மைக்ரோ யூஎஸ்பி சிலதெல்லாம் வந்துட்டு இருந்தது பழைய மாடல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து லேட்டஸ்ட்டாக அப்டேட் பண்ண ஒரு விஷயம். மைக்ரோ யூஎஸ்பிலேருந்து சி டைப் மாற்றிருக்காங்க. அது ஒரு அட்வான்டேஜ், ஏன்னா எல்லா கையிலையும் இப்போ சி டைப் தான் இருக்குது. இந்த இடம் சார்ஜ் பண்ணுற அந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த ரிமூவ் பண்ணுற இடம் இருக்கு இல்லைங்களா. ஸோ இது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வந்து வீணாக நிறையவே சான்ஸ் இருக்குது. இதுக்கு வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவாக கொடுத்துருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் திக்காக கொடுத்துருந்துருக்கலாம். இது கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்ல எடுத்துகிட்டு வர சான்சஸ் இருக்குது. அண்டு இது எடுத்துகிட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சார்ஜ் பண்ணுற போர்ட்டில் தண்ணி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போர்டு ஷார்ட் ஆக சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ இதை இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுத்தாங்கன்னா லைஃப் நிறையா வரதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். பட் எப்படியும் ஒரு நெக் பேண்டை நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ண போகிறதில்ல. கண்டிப்பாக வந்து 6 மந்த் ஒரு 7 or 8 மந்த்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து சார்ஜ் கொஞ்சம் கொஞ்சமாக பேட்டரி பேக்கப் குறைய போது நம்ம புதுசு வாங்க தான் போகிறோம். ஸோ அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. ஓவராலாக குவாலிட்டி சூப்பராக இருக்குது, பேட்டரி பேக்கப் நல்லாயிருக்கு, சவுண்ட் அண்டு பேஸ் வந்து ஆவரேஜாக இருக்குது. ஓஹோ அப்படின்னு ஓஹோ ஆஹான்னு சொல்கிற அளவுக்குலாம் சவுண்டு அண்ட் மியூசிக்லாம் ஒன்றும் இல்லை. எனிவே போட் ஒரு பெரிய பிராண்டு நம்பி வாங்கினேன், ஆவரேஜாக இருக்குது. நமக்கு தேவை பேட்டரி பேக்கப், அது தாராளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது பெரிய ஒரு தம்ஸ் அப். ஸோ அதை தவிர்த்து 1200 இது வாங்கலாமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இது வந்து நான் பிராண்டெல்லாம் வந்து ஒரு 600-700 விற்கிறாங்கன்னா பிராண்டு கோசம் போட்டுன்ற பிராண்டு கோசம் ஒரு 100-800 ப்ளஸ் ஒரு 100 ருபீஸ் வந்து அந்த வாரண்டி 1 இயர் வாரண்டிக்கு ஒரு 100 ருபீஸ் தரலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு ஆவரேஜ் மியூசிக்லாம் வந்து ஆவரேஜ் தான் ஓகேங்களா. ஒரு 600-800 அப்படின்னா இதை டாலர்மாக வாங்கலாம். 1200ன்றது ஃப்ளிப்கார்ட்டுக்கும் அண்டு போட்டுக்கும் நல்ல ஒரு லாபம் தர விஷயம் தானே தவிர கஸ்டமருக்கு ஒத்து கிடையாது.